இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். நிச்சயம் 2GB, 4GB, 8GB அப்படின்ற மெமரி கார்டு உண்டு. மெமரி கார்டு வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன் உண்டு. அதுவும் இல்லை அப்படின்னா நீ மொபைல் வாங்குற அளவுக்கு வந்து பார்த்தா எந்த மொபைல் வாங்கினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிச்சய பரிசு உண்டு. எந்த மொபைல் வாங்கினாலும் ரெண்டு சிம் கார்டு வந்து 6 மாதம் பூஸ்டர் பேக் போட்டே தராங்க. உடனே நீ மொபைல் வாங்கினா நீ வரக்கூடிய இடம் என்ன எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வளர சாமி பூஸ் மற்றும் ஆர்கார்ட் சாமி பூஸ். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தம்பி உன் பேர் என்னப்பா? அஜித் குமார். அஜித் குமார், இந்த அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார்ன்றது நீ தானா? அது படிக்கிறதுவா? 10வது முடிச்ச உடனே படிக்கிறதுவா? 8வது முடிச்ச உடனே யாராவது பிளஸ் டூல போய் சேர்ப்பாங்களா? அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்கல்ல அப்படின்ட்டு. தம்பி, இப்போ இந்த பிளஸ் ஒன் அப்படின்றது வந்து நீ வந்து படிச்சுட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கிறேன்? நான் மேற்கொண்டு மேற்கொண்டு இது படிக்கலாம் அப்படின்னாக்க அது ஐடிஐ அப்படின்றதான். அந்த ஐடிஐ படிக்கிறதுக்கு என்னப்பா உனக்கு காரணம்? இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐடிஐ படிச்சுட்டு நான் அப்படியே படிப்படியாக வந்து இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லுது. இன்ஜினியர் ஆகணுன்றது உன்னுடைய கனவு அப்படின்றத சொல்லி சொல்லலாம். இந்த இன்ஜினியர் ஆகணுன்ற உன்னுடைய கனவு வந்து எப்படி ஏற்பட்டது? இது மாதிரி தான் ஆகணும்னு இருக்கிறவங்க 4 பேர் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. பிள்ளைகளை பார்க்குறப்ப தம்பிடி ஒரு இன்ஜினியராக வரணும், தம்பிடி ஒரு டாக்டராக வரணும், தம்பிடி ஒரு வக்கீலாக வரணும் அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தானே யாருக்காவது எப்போ வந்து உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு எப்போ ஆசை வந்தது உண்டா? எழுத்தாளர் அப்படின்னா யாருப்பா? யார் எழுத்தாளர் அப்படின்னா? யார்? ஜெயகானந்தனா? ஜெயகானந்தன் என்ன பண்ணியிருக்காரு? இருக்கிறத அப்படியே பக்கத்துக்குள்ள எடுத்து கொடுக்குறாங்க. அவர் நாவல்லாம் நிறைய எழுதியிருக்காருங்க. அதனால வந்து பார்த்தா ஜெயகாந்தனை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கள. இது போல் நாவல்கள்லாம் உனக்கு எதாவது படிக்கிற பழக்கங்கள் உண்டா? அதாவது வந்து உன்னுடைய பாட புத்தகங்களை தவிர்த்து வேற ஏதாவது வெளி புத்தகங்கள் இதெல்லாம் படிச்சது உண்டா? அப்படிலாம் எதுவும் இல்லை. அதாவது சுய மரியாதையும் சுய கௌரவத்தையும் வந்து பார்த்தா நம்ம வளர்த்துக்கணும்னா எந்த மாதிரி புத்தகத்தில் படித்தோம்னாக்கா நம்ம சுய கௌரவத்தையும் சுய முயற்சியும் நம்ம வந்து பார்த்தோம்னா வளர்க்குற மாதிரி இருக்கும். எந்த நாவல் இல்லை எந்த புத்தகம் மாறு ஏதாவது மாதிரி ஏதாவது படிச்சிருக்கியா? வெற்றியை பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தம்பி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்மா. இந்த கேள்விக்கு
கேள்விக்கு நீ சரியான பதில சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா வாலாஜி சாமி போல்ஸ் வழங்கும் அழகிய ஹெட்போன் வந்து உனக்கு பரிசாக காத்திருக்குப்பா. என்ன கேள்வி அப்படின்னாக்கா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை சரணாலயங்கள் உள்ளது அப்படின்றதாம்மா கேள்வி. சரணாலயம்லாம் என்ன தெரியுமா? என்னப்பா சரணாலயம்னா? சரணாலயம்னா அந்த பறவைகள், பறவைகள் அதெல்லாம் மொத்தமாக வந்து உட்கார இடம் தான் சரணாலயம். ஆ அப்படி பறவைகள் சரணாலயம். வேற என்ன சரணாலயம்லாம் இருக்கு? பறவைகளுக்கு மட்டும்தான் சரணாலயம் இருக்கா? விலங்குகளுக்கு எல்லாமே இருக்கிறதா வந்து பார்த்தா சரணாலயம். வண்டலூர், வண்டலூர்ல வண்டலூர் வந்து அது பூங்கா தானே? அது பூங்கா, பூங்கா தானே. அப்போ சரணாலயம்ன்றது எது சொல்லலாம்? வேடந்தாங்கல் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஊரில் பக்கத்தே இருக்கு. காஞ்சிபுரம் பக்கமே போனோம்னாக்கா வேடந்தாங்கல் கரெக்டாக வந்து பார்த்தா இந்த ஏப்ரல் மே மாதத்தில் வந்து பார்த்தா வெளிநாட்டு பறவைகள் நிறைய வந்து இங்கேருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் வந்து பார்த்தா நடுவில் மரங்களே இல்லாத சூழ்நிலையோடு கடலை தாண்டி நம்ம இடத்துல வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து நம்ம வேடந்தாங்கல் வந்து இருந்து குஞ்சு பொறிச்சு மறுபடியும் அதோடைய குஞ்சுகளை கூட்டிட்டு மறுபடியும் சொந்த ஊருக்கு போகிறதா வந்து பார்த்தா இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை சரணாலயங்கள் உள்ளது அப்படின்றதான். எத்தனை இருக்கும் இந்தியாவில் கணக்கு போட்டுப்பார். தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது, ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது, பே ஆஃப் பெங்கால் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் வந்து எத்தனை இருக்கும், எந்த எத்தனை வந்து சரணாலயம் இருக்கும் அப்படின்றதான். ம், ஏதாவது ஒன்று சொன்னீங்க இருக்கிற மக்கள்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்போம். நம்ம அஜித்குமார் சொல்லக்கூடிய பதில் வந்து பார்த்தா எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. படித்தது ஞாபகமாக இருக்குது. ஆ, படித்தது ஞாபகமாக பத்திரமாக வந்து பொக்கிசமாக வச்சுருக்குறோம். ஆனால் இப்போ பொக்கிசத்தை தரக்க முடியுமா முடியாதா? தரக்குறேன்டே தரக்க மாட்டேன்டா? தரகுறையா? சீக்கிரம் திறந்துருப்பா. இருக்கிற இத்தனை பேர் இருக்கிற முன்னாடி வந்து பொக்கிசத்தை பற்றி திறக்கிறதுக்காக கொஞ்சம் யோசனை பண்ணுறவில்ல. ஏன்னா பொக்கிசத்தை திறந்தோம்னா மற்ற யாராவது எடுத்துருவாங்களா அப்படின்னு ஒரு யோசனை பண்ணுறவில்ல. அப்படி தானே, எவ்வளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு? 17. 17ஆ? 17ன்றது வந்து ஒரு தோராயமாக சொன்னதா இல்லை கரெக்டாக இதான் இருக்கும் அப்படின்றதா? இதுதான் இருக்குன்றதா? அது வந்து பார்த்தா ரொம்ப கம்மிப்பா. 17 அப்படின்றது வந்து பார்த்தா இந்தியா முழுக்க கணக்கு போட்டுனா சரணாலயங்கள் இன்னும் ஏராளம். இது வந்து பார்த்தா தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டே இரு, உங்களுக்கு நிச்சயமாக வந்து பார்த்தா எத்தனைன்றது தெரியும். உன் பேர் என்னப்பா? ராஜா. ராஜா, ராஜா எந்த ஊர்ல வரீங்க? மேல்நெல்லி. மேல்நெல்லி? மேல்நெல்லி. மேல்நெல்லியா? இதுனா மேல்நெல்லின்னா நெல்லிக்காய் மேலகளை வச்சிருப்பாங்களோ? என்னப்பா? நெல் பயிர். நெல் தடியா? நெல் பயிர் அதிகமா இருக்கு. நெல் பயிர். மேல் நெல். ஓ, நெல்லி நெல் அப்படியே மாறி போச்சாது. அதாவது வந்து நெல் பயிர் அதிகமா, நெல் பயிர் வந்து பார்த்தா இங்க நிறைய. இது வந்து நஞ்சை சொல்லுவாங்களா புஞ்சை சொல்லுவாங்களா? ரெண்டுமே. நஞ்சை புஞ்சை ரெண்டுமே சொல்லுவாங்க. இங்க வந்து நெற்பயிர் அதிகமா விளையறதுனால அது அப்படியே நாலு காலப்போக்கில் வந்து அது மாறி நஞ்சுவாங்க. இது மழை தண்ணி வந்து, மழை தண்ணி வந்து பூஞ்சிடணும். அதை நஞ்சை பூஞ்சைக்கு வந்து பார்த்தா இப்படி வந்து பாகுபாடு இருக்கு அப்படின்னா என்ன பண்றீங்க நீங்க? நான் இப்போ கம்பலில் வரேன். கம்பலில் வேலை பார்க்குறீங்க. கம்பலில் என்ன சம்மந்தமான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? சம்பளம் எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்பெனிகளில் இருக்கக்கூடிய நீங்கள் ஊழியர்களாக வந்து வேலை செய்கிறப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் கம்பெனி எழுதுதல் இல்லை கம்பெனியோடைய ஓனருடைய கட்டுப்பாட்டில் கம்பெனி இறங்கிட்டு இருக்கா? என்னை பொறுத்தவரையில் ஒர்க்கர்ஸ். ஒர்க்கர்ஸா? ஒர்க்கர்ஸ் இருந்தால் தான் அது கம்பெனி. ஒர்க்கர்ஸே இல்லாத ஒரே ஒரு ஓனர் மட்டும் உட்காந்து அவரும் ஒரு தொழிலாளி தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தொழிலாளிகள் வந்து நல்லபடியாக பார்த்துனாலும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் ரொம்ப குறைவாக இருக்கா ரொம்ப அதிகமாக இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. முன்னத்தை விட இப்போ கணக்கு போட்டு பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எப்படி வந்து வந்து பார்த்தா இந்தியாவில் வந்து பார்த்தா இந்த தொழிற்சாலைகள் போதுமானதா இல்லை இன்னும் அதிகமாக தேவைப்படுது? இன்னும் கூட தேவைப்படுது. இன்னும் தேவைப்படுது. இன்னும் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தா நிறைய பேர் வேலை இல்லாமல் ரொம்ப சும்மா இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா வேலை இல்லாமல் ரொம்ப இருக்கிறதுனால வந்து பார்த்தா இன்னும் தொழிற்சாலைகள் ரொம்ப அதிகமாக வந்ததுன்னா நம்ம வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்து சுய தொழில் செய்கிறது நல்லதா இல்லை வந்து பார்த்தா ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறது நல்லதா? என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு சுய தொழில் செய்யணும். அப்படியா? இருக்கிறது கம்பெனி நம்ப முடியல. அப்படியா? இருக்கிறதுல வந்து பார்த்தா எந்த கம்பெனியும் வரப்போ தான் ரொம்ப பெரிய கம்பெனி வருது நம்மளுக்கு நிறைய சம்பளத்தை வாரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இருக்காங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, வட போதப்பா எங்களுக்கு கப்பலில் வருமானமே இல்லை நாங்கள் மூடிடணும்னு சொல்லி மூட்டு போயிடறாங்க. அப்போ அதில் வேலை செய்யக்கூடிய நிலைமை என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு கேள்விக்குறியாகிடுது. அதனால் முடிஞ்சவரில் எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு சுய தொழில் ஒன்று கற்றுக்கிறது வந்து நல்லது. அதாவது வந்து நம்மளுக்கே வந்து பழமொழி எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து சொல்லியே வளர்ப்பாங்க. கைத்தொழில் ஒன்று கற்றுக்கோள் கவலை இல்லை என்று ஒத்துக்கோள். அது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக ஒத்துக்கிறோம். 100% வந்து நிச்சயமாக ஒத்துக்கிறோம். எக்காரது ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் வந்து ஒன்று நீங்கள் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா யாருக்கும் எந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தா கையேந்து நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கள் கை வந்து உங்களுக்கு நிச்சயமாக உதவும் அப்படின்றதா உண்மை. இப்போ இந்த மரங்கள் நடுறதுன்றது ஒன்று இருக்கு இல்லையா? இந்த மரங்கள் நடுறது வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுது? ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. மரமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. மரமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இந்த மரமே இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து பார்த்தா இதுக்கு நாம ஒரு காரணம். அதனால வந்து பார்த்தா தண்ணி பற்றாக்குறையாடுது. இந்த மரங்கள் இருக்கா? பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வந்தப்போ சொல்லுங்க. ஒருத்தர் உள்ள வந்தோம்னா யார் பேசுறாங்கன்னு தெரியாம போயிடும். வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் உங்களுக்கு அடுத்தது கூப்பிட்றேன், கவலைப்படாதீங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு கேட்குறேன், கண்டிப்பாக கேட்குறேன். அடுத்தது வந்து மரத்தை பற்றி கேட்ட உடனே எருகர் ஒருத்தர் பொய் எழுத்து வந்து, ஏன்பா மரத்தை பற்றி யார்கிட்ட கேளுப்பா, எல்லாம் மரத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு அடுத்தபடி அவர் உள்ள கூட்டு வர கவலைப்படுது. இருங்க, மரத்தை பற்றி அவர் சொல்கிறது தயாராக இருக்காப்ல. இந்த மரங்களை வந்து பார்த்தா நம்ம அதிகப்படியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை, நம்மளாம் என்னென்ன பண்ணணும். அதில் இப்போதைக்கு நிறைய நம்ம அதிகமாக மரக்கன்றுகள் அதிகமாக வாங்கி நடணும், மரக்கன்றுகள் நிறைய வாங்கி நடணும். மழை தண்ணி அதிகமாக நம்ப கூடாது, ஓரளவுக்கு நம்மளும் பாதுகாப்போம். அதாவது மழை தண்ணியில் மழை மூலயமா மரம் வளரும் வளரும் நம்ம நினைக்கிறத விட நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடாது. இப்போ முடிஞ்ச வரல வீட்டில் வந்து பார்த்தா சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க. குறைச்ச இடம்லாம் எல்லா இடமும் வந்து சிமெண்ட் காரைகளை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மரங்களே இல்லாத சூழ்நிலையை மாற்றிட்டாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி வந்து பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் அவன் வந்து ஒவ்வொரு மரத்தை வந்து நட்டு மரத்தை வந்து நட்டே ஆகணும் அப்படின்றத. அப்படியே நட்டு இருக்கிற மரத்தை நம்ம பராமரித்து அதை பாதுகாத்து நம்ம மரத்தை வந்து பெருசாக நிறைய குறைஞ்சி போச்சு. காலை நேரத்தில் நம்ம எழுந்தோம்னாவே நம்மளை வந்து பார்த்தா பறவைகளுடைய கீச்சு குரல் தான் வந்து பார்த்தா நம்மளை எழுப்புறதா இருந்தது அந்த காலத்தில். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோம்னாவே அந்த பறவை சத்தமாக நம்ம கேட்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கி மாறி இருக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். நம்ம தான் வந்து முயற்சி பண்ணி தினமும் நிறைய மரங்களை வந்து பார்த்தா மாதத்துக்கு ஒரு மரமாவது நடணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம்னாக்கா நம்ம நாடு வந்து ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். நம்மளுக்கு நேரத்துக்கு நேரத்து மழை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்க வளர சாமி சொல்லணும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்தியாவில் மொத்தம் எத்தனை சரணாலயங்கள் உள்ளது? 126 அப்படின்றது வந்து அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து வரலாம். 126 சொல்லி சொல்லுங்க. 126 விட இன்னும் அதிகங்க. யார் அது கரெக்டாக சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம்.